வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு ஸ்வீட்டு, கோவா குலாப் ஜாமுன். தேவையான பொருள், சுகர் சிரப் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிறேன். 1/2 கிலோ சுகர், 1/4 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ. சுகர் சிரப் எப்படி சரின்னு பாருங்கள். அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ சுகர் போட்டுக்கிறேன். 1/2 கிலோ சுகருக்கு 700 ml தண்ணி ஊற்றிக்கிறேன்னா, சுகருக்கு மேலே இந்த அளவுக்கு நின்னால் போதும். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு கலக்கி விடுங்க, கலந்து விடுங்க. சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ உள்ளே சேர்த்து நல்லா கரைய விடுங்க. நல்லா பாகு கொதிச்சு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், ஸ்பூனில் ட்ராப் ட்ராப்பாக விழுது இல்லையா? இந்த பதம் இருந்தால் போதும். இல்லைன்னா நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா, கையில் கொஞ்சம் இப்படி ஒட்டி ஒட்டி வரணும். அந்தளவு இருந்தால் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நான் 200 கிராம் கோவா எடுக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு பன்னீரும், 100 கிராம் அளவுக்கு மைதாமாவும் எடுத்துக்கோங்க. கோவா, பன்னீர் எல்லாம் துருவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். 2 பிஞ்ச் அளவுக்கு இட்லி சோடா போட்டுக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், 1 பிஞ்ச் எந்த அளவுன்னு. அதே மாதிரி 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுட்ரு 1/4 ஸ்பூன். பேக்கிங் பவுட்ரில் கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பவுலில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, அப்புறம்தான் கோவாலில் சேர்க்கணும். டைரெக்டாக சேர்த்திங்கன்னா அங்கங்கே இருந்துடும். அதனால் தண்ணியில் கரைச்சிட்டு உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க மைதா மாவையும் உள்ள சேர்க்கணும். நல்லா கோவா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மைதா போட்டும் கலந்துக்குங்க. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இந்த மாவு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிணைஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே மைதா போட்டு கலந்துக்குங்க. நல்லா எல்லாம் கலந்தாச்சு பாருங்கள். இந்த பதம் இருக்கணும். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அந்த மைதாவுக்கு தண்ணி ஊற்றிக்கினேன். அப்போ தான் கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்துச்சு. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சாஃப்டாக தான் பிணையணும். ரொம்ப போட்டு அழுத்தியெல்லாம் பிணையக்கூடாது. அப்போ தான் குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். 200 கோவாவுக்கு 50 கிராம் பன்னீர் போட்டால் போதும். நம்ம வந்து குலாப் ஜாமுனுக்கு சாஃப்ட்னஸ்க்காக தான் பன்னீர் சேர்க்குறோம். மைதா வந்து 80 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் சேர்க்கலாம். மைதா ஜாஸ்தி போட்டிங்கன்னா சோடா கொஞ்சம் ஜாஸ்தி போடுற மாதிரி ஆகும். நான் சோடா கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கையில் சாஃப்ட்னஸாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லா பாலையும் கொஞ்சம் உருட்டி வச்சுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி நெய் தொட்டுட்டு கிராக் இல்லாமல் அதை உருட்டுங்க, விரிசல் இல்லாமல். இந்த அளவு குலாப் ஜாமுன் எனக்கு 40 உருண்டைங்க வந்துச்சு. நல்லா உருட்டி வச்சுருங்க. நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு மிதமான சூட்டில், மிதமான சூடாயிருச்சு. ஒரு சின்னதாக ஒரு உருண்டை போட்டு பார்க்குறேன், வெடி ஆகுதான்னு. இல்லை கரெக்டாக வேகுதுன்னா எல்லா குலாப் ஜாமுனும் ஒரு 10-12 உருண்டை போட்டு வேக விடுங்க. கொஞ்சம் எண்ணெயில் இடம் இருக்கணும், அப்போ தான் நல்லா பொறிக்க முடியும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடுங்க எண்ணெயில் பொறிக்கும் போது. ஒரே மாதிரி கலராக, நல்ல கோல்டன் கலராக வர மாதிரி பொறிய விடுங்க. இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும்.
பாருங்கள் எல்லா குலாப் ஜாமுனும் ஒரே மாதிரி சுற்றி சுற்றி விட்டனால எப்படி பொரிஞ்சிருக்குன்னு. போதும், இப்போ எடுத்துருவோம். எல்லாத்தையும் எடுத்துக்கிறோங்க. பாருங்கள் ஒரே மாதிரி இந்த கலராக வந்திருக்கா. இப்போ நம்ம ஜீரா வந்து ஆறிட்டுருக்கோம், கொஞ்சம் மிதமான சூடு படுத்திக்குவோம். பாருங்கள் அடுத்த பேட்ச் போட்டுட்டேன். இப்போ பொரிச்சு எடுத்ததை நம்ம ஜீராவில் போட்டுறோம். இந்த பாருங்கள் இந்த அளவு இருக்கையில் நம்ம ஜீரா கொதிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு பொரிச்ச குலாப் ஜாமுனெல்லாம் உள்ளே சேர்த்துரு. நம்மளை 2 மணி நேரம் குறைஞ்சது அது ஊறணும், அப்போ தான் நல்லா ஜீரா வந்து குலாப் ஜாமுனுக்குள்ளே போகும். கோவா குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு ஜீராவில் ஊறாச்சு. நம்மளுடைய குலாப் ஜாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.